ஐஸ் செக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவாகவே சிஸ்டம் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு குரோமு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எப்போ பார்த்தாலும் வச்சிருது. ஸோ அப்போது கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது என்னாவோ, லேப்டாப் அப்படியே ஹேங் ஆகி ஒரு மாதிரி, ப்ரௌஸ் பண்ணும்போது சரி, ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போகும்போது சரி, அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கும் நெட் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதனால் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ், ஓகேங்களா? ஜங்க் ஃபைல்ஸ் ஒரே வாரத்தில் சொல்ல முடியாது, அது ஏகப்பட்ட வழியில் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு பக்கம் போய் அந்த ஜங்க் ஃபைலை நம்ம அடித்து வரக்க போகிறோம். எஸ், என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற இந்த மூணு ஸ்டெப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் சிஸ்டம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் கண்டிப்பாக, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து எங்கே போகணுன்னா, ரன் டைலாக் பாக்ஸ். ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரன் டைலாக் பாக்ஸ்னால் என்னென்னு. ஸோ இந்த மாதிரி மூணு கமாண்ட் இருக்குது ரன் டைலாக் பாக்ஸில், மூணுத்தையும் ஒன்றா போடக்கூடாது, ஒன்று ஒன்றா போடணும். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன், அடுத்தது ரெண்டு மூணு சொல்கிறேன், ஓகேங்களா? மொத்தம் மூணு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு லாக் பாக்ஸ் விண்டோஸ் ஆர், ஓகேங்களா? விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறத டைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன், ஓகேங்களா? ஓகே, ஓகே. ரெண்டு லாக் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயங்கள் ஒரு டைமில் ரெண்டு டைம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம அது க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரெண்டே லாக் பாக்ஸ் போடும்போது சரி, நீங்கள் டவுனாரோ அப்பர் அழுத்தி பார்த்தாலே என்னென்னலாம் நீங்கள் போட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன சொல்கிறேன், எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் எம்ஜிஆர், க்ளீன் பண்ணுவோம்ல, அதுதான் க்ளீன் எம்ஜிஆர், ஓகேங்களா? என்னடா சிவாஜிலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த கமெண்ட் பேரே அப்படி தான், க்ளீன் எம்ஜிஆர், ஓகேங்களா? ஓகே, இந்த க்ளீன் எம்ஜிஆர் ஸ்பெல்லிங்கை நான் காட்டுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்பெல்லிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட மூணு கமெண்டே நான் போடுறேன், நான் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்லலாம் நான் இதை போட்டு வைக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிங்க, இல்லை ஸ்பெல்லிங் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? டோன்ட் வரி. லெஃப்ட் ஆரோ சி, ஓகே, சி ரைட் ஆரோ எல், சாரி, எல்இ ரைட் ஆரோ இ ஏஎன், ஓகேங்களா? ரைட் ஆரோ ஏ ரைட் ஆரோ என் நவம்பர் சி, இங்கே பாருங்கள் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், CLEAN க்ளீன், ஸ்பேஸ் விடாமல் MGR அப்படியே போடுறீங்க, எதுவுமே கேபிட்டலாக தேவையில்லை, அப்படி நீங்கள் போடுங்க, CLEAN MGR, ஓகேங்களா? MGR, ஓகேங்களா? க்ளீன் எம்ஜிஆர், ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா? இதை போட்டு ஒரு என்ட்ரி அடிங்க, க்ளீன் எம்ஜிஆர் போட்டு, அது ரெண்டே லக் பாக்ஸில் க்ளீன் எம்ஜிஆர் போட்டு ஒரு என்ட்ரி அடிங்க. Disk cleanup. Drive selection dialog. Select the drive you want to clean up. Okay button. Okay, இது மாதிரி ஓகே கேக்கும், நீங்க ஓகே கொடுத்துருங்க. எல்லா டைமும் இது மாதிரி தான் ஓகே கேக்கும் இந்த க்ளீன் எம்ஜிஆர் போடும்போது. Enter. Disk cleanup for Windows C. Dialog disk cleanup property page. You can use disk cleanup to free up to 7.53 MB of disk space on Windows C. Total amount of disk space you gain, 7.01 MB. Files to delete, list alt F, new notification from OBS Studio, OBS Studio, encoding overloaded. Okay. Friends, அதாவது என்னடா 7 MB தான் வருது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நீங்க கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டெய்லி க்ளீன் பண்ண, அதாவது வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்க ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 500 MB கிட்டயாச்சும் இருக்கும், ஓகேங்களா? இது சாதாரணமான இது இல்லை, இதோட நிறைய MB. இந்த சீல வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்ல இது ஒரு வே, ஓகேங்களா? இது ஒரு வேல போய் நம்ம க்ளீன் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, டவுன்லோடட் ப்ரோகிராம் அப்பரோ, ஓகே, அப்பர் டவுனர் அழுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, டவுன்லோடட் ப்ரோகிராம் ஃபைல்ஸ் 0 பைட்ஸ் செக் பாக்ஸ் செக்ட் 1 ஆஃப் 7, ஓகே, டவுன்லோடட் ஃபைல்ஸ் இது வந்து டிக்ல இருக்கு, எல்லாமே இங்க டிக்ல இருக்கணும், ஓகேங்களா? டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ் 0 பைட்ஸ் செக் பாக்ஸ் செக்ட் 2 ஆஃப் 7, பாருங்க, இதுதான் மெயினா சார், டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல், அதாவது நம்ம இன்டர்நெட்ல போய் நம்ம நிறைய சர்ச் பண்ணி எடுப்போம், அதெல்லாம் வந்து ஃபைலா மாதிரி சேவ் ஆகும், ஓகேங்களா? தேவையில்லாத விஷயங்களா சேவ் ஆகும். ஸோ அது வந்து இங்கே தான் இருக்கும், இதுவும் டிக்கில் இருக்கணும். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணுறதுனால ஜீரோ தான் காட்டுது, இருந்ததுன்னா 100 MB 200 MBன்னு காட்டும். நீங்கள் வேணால் நம்மள என்ன, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும். விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 தான், விண்டோஸ் 7 வந்து எனக்கு தெரியல, ஓகேங்களா? விண்டோஸ் 7 எனக்கு தெரியல, செக் பண்ணி அப்படின்னு இருக்குல்ல, இதுவும் ரொம்ப அதிகமாக சார் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எனக்கு கேபிள் தான் இருக்குது, இதெல்லாம் வந்து 200 MB கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இது டிக் பண்ணிக்கோங்க, டிஃபால்ட்டாக இது நாட் டிக்கில் இருக்கும், ஓகேங்களா? டிக் பண்ணிட்டீங்களா? இப்போ டவுனர் எடுத்துறேன் பாருங்க, டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ் 32.0 KB செக் பாக்ஸ் நாட் செக்ட் 4 ஆஃப் 7, டெலிவரி ஆப்டிமைஸ் ஃபைல்ஸ் இதுவும் நிறைய சேரும், ஓகேங்களா? எனக்கு கம்மியாக இருக்கு, நான் டிக் பண்ணிக்கிறேன், எப்படி இருந்தாலும் டிக் பண்ணுங்க, ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய 100 MB கிட்டே சேரும் ஃப்ரெண்ட்ஸ், இது மொத்தமாக சேர்த்துல ஒரு 700 MB 500 MB கிட்ட
500 MB கிட்டே இதெல்லாம் ஸ்டோரேஜ் பிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேங்களா, நான் க்ளீன் பண்ணனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இப்பதான் திருப்பி டவுனர் எடுத்துறேன். ரீசைக்கிள் பின் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் ரீசைக்கிள் பின்ல ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பீங்க. இதை நீங்கள் டிக் பண்ணி டெலிட் அடிச்சிங்கன்னா ரீசைக்கிள் நீங்கள் போட்டது டெலிட் ஆகிடும். ஸோ இது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா, என்ன கேட்டால் ரீசைக்கிள் பில்லாம் எதோ வச்சுக்காதீங்க. நீங்கள் வேணும்னா வச்சுங்க, வேணாலும் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறங்க. பிகாஸ் நீங்கள் ரீசைக்கிளில் போகிறது எல்லாமே சீலை தான் போய் சேவ் ஆகும், எந்த யூஸும் இல்லை. அது வந்து டஸ்ட்பினாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணாலும் சரி அது சீலை மட்டும் தான் போய் சேவ் ஆகும் தவிர அது ஒன்றும் தனியெல்லாம் போய் சேவ் ஆகாது. அதனால சிஸ்டமும் ஹேங் தான் ஆகும். ஸோ ரீசைக்கிளில் அது இருக்கிறதே மறந்துடுங்க. ரீசைக்கிளில் அவ்வளோ நிறைய பேர் யூஸ் பண்ணாதீங்க, அது வேஸ்ட். ஓகேங்களா, ஸோ நான் டிக் கொடுக்குறேன். மேக்ஸிமம் ரீசைக்கிளில் வச்சுக்காமல் இருங்க, அப்போ தான் சிஸ்டம் ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பிடிக்கலன்னா பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா ஒரு பென்ட்ரோல பேக்கப் போட்டுங்க, இல்ல உங்க டீலே வச்சுக்கங்க. டவுன்லோட் டெம்பரரி ஃபைல்ஸ் 238 KB செக் பாக்ஸ் நாட் செக்ட் 6 of 7. டெம்பரரி ஃபைல்ஸ்ல இதுவும் அதிகமா சேரும், எனக்கு கம்மியா இருக்கு, நான் டிக் கொடுத்துக்கறேன். ஸ்பேஸ் செக்ட். ஓகே, நெக்ஸ்ட் டவுன்லோட் எடுத்துறேன். டவுன்லோட் தம்ப்நெயில் 7.01 MB செக் பாக்ஸ் செக்ட் 7 of 7. இந்த தம்ப்நெயில் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் அதிகமா சேரும். எப்ப பாரு அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் க்ளீன் பண்ண, இப்போ கூட எனக்கு 7 MB வந்திருக்கு. டிக்ல தான் இருக்கு டிஃபால்ட்டா. ஓகேங்களா, அப்பாரோ டெம்பரரி ஃபைல்ஸ் 238 KB செக் பாக்ஸ் செக் அப்பாரோ ரீசைக்கிள் பின் நவ 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 தம்ப்நெயில் 7.01 MB செக் பாக்ஸ் செக் நவ நவ. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு கேக்க, எல்லாம் டிக் ஆச்சுனா என்ன பண்ணனும்னா டாப் அடிங்க. டாப் டிஸ்கிரிப்ஷன் க்ரூப்பிங் விண்டோஸ் கீப்ஸ் எ காப்பி ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் பிக்சர் வீடியோ அண்ட் டாக்குமெண்ட் தம்ப்நெயில்ஸ் சோ தே கேன் பீ டிஸ்ப்ளேட் குவிக்லி வென் யூ ஓபன் எ ஃபோல்டர். இஃப் யூ டெலீட் தீஸ் தம்ப்நெயில்ஸ் தே வில் பீ ஆட்டோமேட்டிக்லி ரீகிரியேட்டட் அஸ் நீடட். க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல் பட்டன் ஆல் டெஸ்ட். ஓகே, க்ளீன் அப் அப்படினு இருக்குல, திருப்பி டாப் அடிங்க. டாப் ஓகே பட்டன் ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸ்பேஸ் பிரஸ் டிஸ்க் க்ளீன் அப் டயலாக். யூ ஷூர் யூ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலீட் தீஸ் ஃபைல்ஸ்? டெலீட் ஃபைல் பட்டன். ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாமே டெலீட் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ரைட் ஆரோ கேன்சல் பட் லெஃப்ட் ஆரோ டெலீட் ஃபைல் பட்டன். கேன்சல் டெலீட் ஃபைல் ஆ கேட்கும். நீங்க டெலீட் கொடுத்துருங்க. என்டர் அடிச்சினா டெலீட் ஆகும். டிக் டிக் சவுண்ட் வரும். என்டர். ஆப்ஸ் 29.0.26 டிஸ்க் கிளீன் அப் டயலாக் கிளீனிங் அப் டிரைவ் விண்டோஸ் சி டெம்பரரி இன்டர்நெட் ஃபார்ம்ஸ் 29.0.264 bit விண்டோஸ் ப்ரொஃபைல் அன்டைட்டட் சீன்ஸ் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் ஆயிச்சு, அதனால வெளிய வந்துருச்சு. ஓகேங்களா, க்ளீன் ஆனதுல வெளிய வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஓகேங்களா, க்ளீன் எம்ஜிஆர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, க்ளீன் எம்ஜிஆர். ஓகே, இதோட கமாண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு இப்போ ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று சொல்கிறேன். திருப்பி ரெண்டு லாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா டெம்ப்பு. டெம்ப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 99% டெம்ப்புனா என்னென்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அது விண்டோஸ் 7ல ஒர்க் ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, டெம்ப்பு டெம்ப்புனா இதே மாதிரி தான், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே கிடக்கும். அதுலனா ஒரு விஷயம்னா சிஸ்டம் ஃபைல்ஸாக இருக்கும், அது மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேங்களா, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். டெம்ப் TEMP ரெண்டு எலக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி TEMP. ஓகேங்களா, அது போட்டாலே போதும், போட்டு என்டர் அடிங்க, ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. Win run dialog tap down arrow line wap up arrow clean down arrow refresh down arrow temp temp selected left 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 arrow T right arrow E right arrow M right arrow P. அதுங்க TEMP அவ்வளவுதான், போட்டு என்டர் enter temp items new list laptop DA3 at 3-20,240,524-1007 not selected 1 of 3. Okay ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கே டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதாவது வந்து நீங்கள் உள்ளே வந்து இது மாதிரி உள்ளே வந்தோன்னே இப்படிலாம் சொல்லிட்டு 100 items அது மாதிரிலாம் சொல்லும். ஓகேங்களா, எனக்கு நான் க்ளீன் பண்ணனால எனக்கு 4-5 items தான் சொல்லுது. நீங்கள் எப்படி டெலிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துருங்க. ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும், தேவையான ஃபைல்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்க சொல்லும். அது நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், தேவையான ஃபைல்ஸ் அப்படியே இருக்கும். அதாவது வந்து அந்த சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் அப்படியே இருக்கும், தேவையில்லாத கேஷ்லாம் கிளியர் ஆகிடும். ஓகே, கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க, நீங்களே பாருங்க. Yes or no one kick. Right arrow, no more left arrow, yes but temp, file in use, deleting 3 items from temp, interrupted, 0 complete grouping, try again button, alt R, alt R. அதாவது லெஃப்ட் ஆரோ எடுத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஆரோ டு திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் செக் பாக்ஸ் நாட் ஸ்பேஸ் செக்ட். இது செக் கொடுத்துட்டு ட்ரை அகைன் ஒரு டைம் கொடுத்து பாருங்க. சப்போஸ் இன்னும் நிறைய ஃபைல் இருந்தா அது டெலீட் ஆகும், தேவையில்லாத ஃபைல்ஸ் கண்டிப்பா டெலீட் ஆகும், நீங்க அந்த ப்ராப்ளம் இது கஷ்டப்பட வேண்டாம். ரைட் ஆரோ ட்ரை அகைன் ஸ்பேஸ் பாஸ் தி ஆபரேஷன் ட்ரை அகைன் பட்டன் ஆல் டார் ரைட் ஆரோ ஸ்கிப் பட்டன் ஆல் டெஸ் ஆல் டெஸ் இப்போ நான் ஸ்கிப் கொடுத்துறேன். ஸ்கிப் கொடுக்கும்போது டெலி கேன்சல் ஆயிடுமா ப்ரோ அப்படி நீங்க கேக்கலாம். அப்படி ஆகாது,
தேவையில்லாததெல்லாம் டெலிட் ஆகிடும், தேவையான அதுக்கு சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் அப்படியே விட்டுரும். Left arrow, right arrow, skip button, enter, 33%, try again button, alt R, alt R, left arrow, do this for alt space, checked, right arrow, skip button, enter, 100%, temp, items. பார்த்தீங்களா 100% வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துனே 32-42% வந்துச்சுன்னா திருப்பி லெஃப்ட் ஆர் ஐத்துட்டே வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ட்ரை அகைன் கொடுங்க. ரெண்டு டைம் கொடுத்துட்டு திருப்பி அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு ரைட் ஆர் ஐத்துட்டு ஸ்கிப் கொடுங்க. அது மாதிரி கொடுக்கும்போதுனா தேவையில்லாத விஷயங்கள் நிறைய ஃபைல்ஸ் டெலிட் ஆகும், இன்னும் சிஸ்டம் ஸ்பீடாகவும் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 100 கிட்ட இருக்கும் தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம், 100-200 கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. இதை நீங்க க்ளோஸ் பண்றீங்க அவ்வளவுதான். Now arrow, match debug, alt, restore on a mail, arrow, close, send, obs, 29. ஓகே, alt space கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் இருக்கும், அப்பா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மூணாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுல ஹைலைட். ஓகேங்களா? இது எல்லாத்தோட ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ப்ரிஃபேஜ்டு, ப்ரிஃபேஜ்டுனா நீங்கள் ஃபோன் இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் மொபைல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? யூடியூப், இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே கேஷ் அதிகமாக செல்ற ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதில் நம்ம கேஷ் கிளீன் பண்ண பண்ணுவோம், அப்படியே அந்த ஆப்பில் அங்கே ப்ரெஸ் பண்ணி கிளியர் கேஷ் கொடுப்போம், இல்லை சில ஃபோன்லாம் சி அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை வச்சு சில் கிளீனர் வச்சு அப்படியே கிளீன் பண்ணி விட்ருவோம். ஸோ ஆனால் பிசிக்கு அது மாதிரி இருக்கா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ், நான் சொல்கிறேன், இந்த கமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனோட கேஷ் கிளியர் ஆகும். அதனால தான் அது பேர் ப்ரிஃபேஜ்டு. ஓகேங்களா? ப்ரிஃபேஜ் ஸ்பெல்லிங் என்னென்னா PERE, ப்ரிஃபேஜ் PERE FECTH. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பெல்லிங்கை தப்பாக கூட சொல்லியிருப்பேன், நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன். இதோட கமெண்டில் டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன் இதில் மூணு கமெண்ட். ஓகேங்களா? நீங்கள் ஸ்பெல்லிங் ப்ராப்ளம் கஷ்டப்படுத்தாங்க பாருங்க, ப்ரிஃபர். ஓகேங்களா? ரைட் ஆரோ ஆர் சாரி PERE. ஓகேங்களா? PERE, லெஃப்ட் ஆரோ பி, ரைட் ஆரோ ஆர், ரைட் ஆரோ இ. ஓகே, PERE FE, ரைட் ஆரோ எஃப், ரைட் ஆரோ இ. ஓகே, FE FE டி சி ஹெச், ரைட் ஆரோ டி, ரைட் ஆரோ சி, ரைட் ஆரோ ஹெச். ஓகே, ஹோட்டல் PERE FE டி சி ஹெச். ஓகேங்களா? இப்படி போட்டா போதும், என்ட்ரு அடிச்சிங்கன்னா ப்ரிஃபேஜ்ன்ற அந்த விஷயம் ஓப்பன் ஆகும், ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்கும், அது கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கொடுக்கும், அது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமோட கேஷ் அது, சிஸ்டம்ன்ற பாருங்க அப்ளிகேஷனோட கேஷ் அது. ஓகேங்களா? கேஷ் அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுங்க, சிஸ்டம் செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மூணு ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, முன்னாடி என்ன போட்டேன் நான் வந்து வைரஸ் எப்படி க்ளீன் பண்ணது போட்டேன் அது ஒன்று, இப்போ இந்த ஒரு மூணு ஸ்டெப்பு மொத்தம் சேர்த்தால நாலு ஸ்டெப்பு, இதை நீங்கள் நாலுமே பண்ணாலே சிஸ்டம் வந்து பக்கா ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? இன்டர்நெட்டில் எது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாலும் சரி குயிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன். ப்ரிஃபர் ஸ்பெல்லிங் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், PERE FE TCH. ஓகேங்களா? அதே மாதிரி டெம்ப் ஸ்பெல்லிங் TEMP போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். க்ளீனுக்கும் தெரியும், க்ளீன் எம்ஜிஆர் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் போடணும், ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி மூணு ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ப்ரிஃபர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் என் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஷேர் பண்ணி இது மாதிரி பிசி டியூட்டரியல் நம்ம சேனலில் வருதுன்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஒரு டேக் போட்டேன், ஸோ அது சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் இன்னொரு டேக் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் ப்ரிஃபேஜ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன், இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ப்ரிஃபேஜ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும், உள்ளே வந்தோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க டெம்ப் எப்படி க்ளீன் பண்ணிங்க, அதே மாதிரி தான். இங்கே கிட்டத்தட்ட 4 இங்கே அதுக்கும் மேலே காட்டும், 500 ஐட்டம்ஸ் கிட்ட காட்டும் ஃபோட்டோஸ்லாம். நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோலையே ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தாலே போதும், பெர்மனெண்ட்டாக எல்லாமே டெலிட் ஆகிடும். இங்கே ஒரு சில லேப்டாப்பில் வந்து இங்கே ஸ்கிப்பு கேட்கும், அங்கே ஸ்கிப்பு கேட்குறதுல மட்டும் ஸ்கிப்பு கொடுத்துருங்க, ஏன்னா அது எதாவது சப்போர்ட் பண்ணுற சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைலாக ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆல்ரெடி பண்ணனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்டில். ஸோ என்னப்பா காட்டில் நீ என்ன ஏமாத்திரியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்காதிங்க, கண்டிப்பாக விண்டோஸ் 11-10 கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நான் கேரண்டி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மூணு கமெண்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Left right arrow, no button, left arrow, yes button, alt y, end refresh, items, view list, date modified, edit 24-0, left arrow, down arrow. பாருங்க இப்போ எதுவுமே இல்லை, ஒரு ஐட்டம்ஸ் இருந்தது அதையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். Items, view list, DLOCXED 173F32APF not selected, 1 of 1.
இது ஒன்று இருக்க தான் செய்யும், இந்த ஒன்று இருக்க தான் செய்யும், அதை நான் எதுவும் பண்ண முடியாது. மீதி கீழே 100க்கு மேலே இருந்ததெல்லாம் டிலீட் ஆகிடும். டெலிட் ஆயிடுச்சு ஓகேங்களா, முன்னாடியே நான் டிலீட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது நீங்கள் லைக் மூலமாக கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். நான் சொன்ன 3 கமெண்ட்டுமே ரொம்ப கரெக்டாக நல்லாவே ஒர்க் ஆகும். நான் ஸ்பெல்லிங்கை நீங்கள் தப்பு இல்லாமல் போடுங்க. ரெண்டே லேப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கிளீன் எம்ஜிஆர் கரெக்டாக போடுங்க. ஸ்பேஸ் விடக்கூடாது, க்ளீன் போட்டு எம்ஜிஆர் நடுவில் ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. அப்படியே போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஒரு அலுவல் மணி கேட்கும், ஓகே கொடுத்துட்டு எல்லா டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு டேப் அடித்து ஓகே கொடுத்துட்டு டெலிட் கேட்கும், டெலிட் கொடுத்துருங்க. ரெண்டாவது டெம்பி TEMP போட்டு என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோலே கொடுத்து ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகும். அப்புறம் ப்ரிஃபேஜ்டு ஓகேங்களா, PREFETCH கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எல்லா கேஷும் காட்டும். கண்ட்ரோலே கொடுத்து ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த மூணுதே பண்ணுங்க, சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.